Hi friends, welcome to Yasin Infotech channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தமிழக பட்ஜெட் 2022-23 இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இடப்பட்டிருக்கு, என்னென்ன முக்கிய அறிவிப்புகள்லாம் சொல்லியிருக்காங்கன்ற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தாக அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி டேக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே தெரியும் இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸுக்கு இந்த சர்வீஸெல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்குறோம். 2022-23 இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை வந்து இன்றைக்கி தமிழக நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து சட்டசபையில் இன்றைக்கி தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் வளர்ச்சிக்காக நிறைய நிதிகள் ஒதுக்கீடு செய்வதாக சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்றத இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்னை வெள்ள தடுப்பு பணிக்கு 500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் சென்னையில் வந்து வெள்ளம் வந்ததுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, நிறைய சாலைகள் பாலங்கள் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக இனிமேல் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக அதுக்காக ஒரு 500 கோடி ஒதுக்கீடு செய்வதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் 300 கோடி செலவில் வந்து தாவரவியல் பூங்கா வந்து அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பயிர்க்கடன் நகைக்கடன் தள்ளுபடிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சத்துணவு திட்டத்திற்கு 1949 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த உக்ரைன் போரால் பாதிக்கப்பட்ட மாணவர் மாணவிகளுக்கு, அந்த டிஸ்கண்டினியூ பண்ண அந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து உதவி செய்வதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பை ஒன்று அறிவிச்சிருக்காங்க. என்ன அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி படிப்பவர்களுக்கு மட்டும் இது வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மாதம் மாதம் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இது வந்து கிரெடிட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வழிபாட்டு தலங்களும் புனரமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மகளிர் உரிமைத்தொகை பணிகள் விரைந்து தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது 1000 ரூபாய் மகளிருக்கு மாதந்தோறும் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அந்த பணியை வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஊரக வேலை திட்டத்திற்கு 2800 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் தங்கப்பதக்க தேடல் அந்த புதிய திட்டத்தை தொடங்கி வச்சு அதுக்காக யார் யாரெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸில் இது மாதிரி ஈடுபாடு இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்னா கொடுத்து இந்த ஒலிம்பிக்காக தயார்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் முதல்வன் இந்த திட்டத்தின் கீழ் 1461 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுக்கு வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங், அதாவது சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுக்க போவதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் சென்னை ஈசிஆரில் இருக்கிற ரோடை வந்து 6 வழிச்சாலையாக மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு 500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்வதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கைவிடப்பட்ட மற்றும் ஆதரவற்ற இந்த கால்நடைகளுக்கு வந்து அதை பராமரிக்கிறதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7 புதிய வணிக நீதிமன்றம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வணிக நிதி வணிகம் சார்ந்த இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வானிலை ஆராய்ச்சியை மேம்படுத்த, அது மட்டும் இல்லை துல்லியமாக வானிலை இது கணிக்கிறதுக்காக சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த முறையை பயன்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தான் இன்றைக்கி பட்ஜெட்டில் சொன்ன ஒரு முக்கியமான கீ எலிமெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம பார்த்தாச்சு. இந்த பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.